ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து June 9 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு வீட்லேயே உட்காந்து படிச்சுட்ருப்போம், இல்லை அகாடமி போய் படிச்சுட்ருப்போம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம என்ன தான் வீட்டில் உட்காந்து படித்தாலும் நம்மளுடைய சுச்சுவேஷன், ஒரு நாள் படிப்போம், 2 days வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன் மாறும், நம்ம அதில் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியாது. பட் ஒரு அகாடமின்னு போயிட்டால் டெஃபினட்டாக நம்ம ரெகுலராக அந்த கிளாஸ் போய் தான் ஆகணும், அவங்க சொல்கிற டெஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகி தான் ஆகணும், ஒரு ப்ராப்பர்னஸ் இருக்கும். நம்ம போகிறோம், இதை படிக்கிறோம், இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கிறோம், அண்ட் ஒரு கைடு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கைட்னஸ் இருக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் அகாடமி போய் படிக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் இது தான். ஒரு 10 points இருக்கும், அவ்வளோதான். நம்ம படிக்கிறத ப்ராப்பராக படிக்கணும், எதை படிக்கணும், எதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு படிக்கணும். அது போக நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அது எல்லாம் தான் அகாடமி போகிறதுக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்குமான ஒரு சின்ன வேரியேஷன். ஸோ நீங்கள் இது மாதிரி அகாடமி போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய அகாடமியில் ரெகுலர் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டே தான் இருக்குது. நியூ பேட்ச் வந்து coming 19 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மியான டைம் தான் இருக்குது மேம், எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னா, கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ப்ராப்பராக பண்ணால் எதுவுமே சாத்தியம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2.5 months தான், நம்மளுடைய பிளான் படி 2.5 months தான் உங்களுக்கு கிளாஸே போகும். அதுக்கப்புறம் மே மந்த் ஃபுல்லுமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ June 9 அங்கே எப்படி எக்ஸாம் நடக்க போதோ அதே மெத்தடில், அதே ஃபார்முலாவில் ஒரு மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு மாதம் முழுக்க நம்ம அதே டெஸ்ட்டை வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி மாடலில் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அந்த தயக்கம், அந்த ஹெசிடேஷன், அங்கே போயிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறது, இது மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம போய் கொஞ்சம் கிளியராக பண்ணுறதுக்கு அந்த 30 நாள் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இங்கே படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுவா அப்படின்னு கேட்டால், இல்லை, இது வந்து ஓப்பன் டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டைம் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே டெஸ்ட் பேட்ச். நீங்கள் வர முடியலனாலும், அதாவது கிளாஸ் வர முடியலனாலும், இந்த டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு போய்க்கிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். அதனுடைய ஷெட்யூல் என்ன, என்னென்ன டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ரெகுலர் கிளாஸ் வர முடியாது மேம், நான் வந்துட்டு வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது, அண்ட் படிச்சுட்டேன், புக்கெல்லாம் வச்சுருக்கேன், ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோடதில் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் டெஸ்ட்டு சீரியஸ் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து 1000 தான், டோட்டலாக உங்களுக்கு 100 tests வரும். இது வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ டீப்பாக வந்து சூப்பராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி பக்காவாக எடுத்திருக்கோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்கணும் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும், கிளாஸ் பற்றின எல்லா டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஆல்ரெடி அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்றதான் நம்மளுடைய நிறைய பேரோட கோலே, அதை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அரசு அதிகாரியாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸ் கூட நீங்கள் கேளுங்கள், எது மாதிரி வந்துட்டு படிக்கணும் மேம், எதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எது மாதிரி என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஃபீஸ் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் வரும். உங்களுக்கு எதை பற்றி என்ன டவுட் இருக்குது, ஃபீஸு, ரெகுலர் கிளாஸு, இல்லை டெஸ்ட் பேட்ஜு, மெட்டீரியல், இல்லை எதுவுமே இல்லை, எனக்கு ஃப்ரீயாக வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் என்ன மாதிரி கிளாஸ் இது மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். அரசு அதிகாரியாக எங்களுடைய தமிழ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.